ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸோட அப்பாச்சி RR 200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஃபஸ்ட் லுக் அண்ட் இந்த பைக்கோட டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் வந்து எப்போ வந்து சேல் பண்ண போகிறாங்க, எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்து இந்த பைக்கை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த RR 310 அப்படிங்கிற டிவிஎஸோட அப்பாச்சி பைக் பிடிக்குமா, இல்லாட்டி கேடிஎம்மோட RC 390 பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் தான் வந்து அப்பாச்சி RR 310 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேவர்டு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவிஎஸ் மட்டுமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ BMW கிடையாது, BMWவோட G310 RR அப்படிங்கிற அவங்களுடைய ஒரு தனி ஃபுல்லி ஃபேவர்டு மோட்டார் சைக்கிளும் வந்து நெக்ஸ்ட் மந்த் 15th வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த RR 200 என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க, இதை முதல்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் RTR 200 4V எந்த மாதிரியான பில்டு குவாலிட்டி இருக்குது அண்ட் அந்த பைக்கில் என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியான பில்டு குவாலிட்டி அண்ட் டெக்னாலஜி தான் இந்த RR 200 அப்படிங்கிற ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிளையும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150,000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பைக்கோட ப்ரைஸும் 150,000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இந்த பைக்கோட இன்ஜின் குவாலிட்டி அண்ட் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த RR 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 198cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கோல்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4-stroke 2-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்களாம். அண்ட் SOHC சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்கும்னா 19 horsepower அண்ட் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 17.2 Nm ஆஃப் டார்க் வந்து 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கிடையாது, நார்மல் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்கலாம். மேபி உங்களுக்கு யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் அதிகமான ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ரியரில் 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. இந்த RR 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹாவோட R15 அதுக்கப்புறம் பஜாஜோட RS 200 அப்படிங்கிற இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் ரைவலாக கொண்டு வர போகிறது தான் இந்த டிவிஎஸோட அப்பாச்சி RR 200 அப்படிங்கிற என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கும் வந்து TFT கலர்டு டிஸ்பிளே தான். இந்த பைக்லேயும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், அதுக்கப்புறம் ரைடிங் மோட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸ்போர்ட்ஸ், அர்பன், ட்ராக், அதுக்கப்புறம் ரெயின் அப்படிங்கிற 4 riding மோட்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்வர்ட் லீனிங் பொசிஷன் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு டாலான விண்ட்ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட விசிபிலிட்டி இல்லாட்டி இந்த பைக்கோட டிசைன் அண்ட் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு RR 310 மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் டெயில் செக்ஷனை பார்த்தாலும் சரி, இல்லாட்டி டியூல் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்பாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே RR 310 மாதிரி தான் இந்த பைக்கிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100-bar 80-section டயர் ஃப்ரண்ட்லையும் 140-bar 70-section டயர் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய்வில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் 159 mm, சீட்டோட ஹைட் 815 mm கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 150 kg இந்த பைக்கோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டான ஒரு ஸ்டெப் அப் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு டிசைன் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் அண்ட் ஒரு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு 1.5 lakh ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான 200cc ஃபுல்லி ஃபேட் மோட்டார்ஸுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். இந்த பைக்கு வந்து இந்த இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வர போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.